ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சங்க ப்ரோக்ராம் தாங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பாடியிருக்காருங்க நம்ம விஷ்ணு. ஆமாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்காரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காருங்க விஷ்ணு. அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கூட இல்லைங்க, கேஸ் மற்றும் விறகடுப்பில் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக டிவியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊருக்கே ஒரே டிவி தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காருங்க சூப்பர் சிங்கில் பாடுறதுக்காக. இந்த வாரம் என்ன பாடல் பாடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார வேலாயி அப்படின்ற பாடல ரொம்ப அருமையாக பாடிந்தார். இதை பார்த்து பார்த்தீங்கன்னா டி இமான் சார் மனம் உருகி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். உன்னோட ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்டபோது அவருக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா டி இமான் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளராக இருக்கிறவர், நடுவராக வந்திருக்காரு அவர். அவரை பார்த்தீங்கன்னா கீபோர்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அன்பை பரிமாறிக்கிட்டாரு. மேடைக்கே ஓடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவுடைய அம்மா கட்டிப்பிடித்து முத்தமும் கொடுத்தாங்க விஷ்ணுவுக்கு. இதை பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கே டிவி இவர் வீட்டுக்கு தான் வரப்போகுது. ஆமாங்க, அதை வாங்கி தருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொகுத்து வழங்குற மாக்காப்பா தான். இதை பார்த்து கஷ்டப்பட்ட மாக்காப்பா நான் உனக்கு டிவி வாங்கி தரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச பிரியங்கா தொகுப்பாளர் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. இதை பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நடுவர கலந்திருக்க மனோ சார் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் பள்ளி படிப்பை முழுசாக ஏற்றுக்கிறேன், ஸ்கூல் ஃபீஸை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரே ஏற்றுக்கிட்டாரு. அது அதுக்கும் மேலே சந்தோஷமாக இருந்துச்சு. சித்ரா அம்மா பார்த்தீங்கன்னா தான் பங்குக்கு உனக்கு சூப்பர் சிங்கர் வந்து போகிற செலவு மற்றும் சூப்பர் சிங்கர் ட்ரைனிங் நான் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அம்மாவும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மாறி மாறி பார்த்தீங்கன்னா எல்லோரும் விஷ்ணுவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் விஷ்ணுவுடைய பாடல் பிடிச்சது, குறிப்பாக விஷ்ணு யாருக்கு பிடிச்சது பிடிச்சவங்க மட்டும் மறக்காமல் கமெண்டில் விஷ்ணு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவளோட ஒரு பார்த்து காத்துட்ருக்கோம். மேல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.